பால் வஸ்துக்கள். பால் இரத்த சமானம் அல்லவா? அதனால் பால், அதிலிருந்து வருகிற தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே புலால் வகையை சேர்ந்ததுதான் என்று சொல்லி இவற்றை தள்ளிவிடுகிற தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பிரமாணம் சாஸ்திரம்தான் என்பதை பார்க்கும்போது பாலையும் அதிலிருந்து உண்டாகும் வஸ்துக்களையும் சத்வாகாரமாகவே சாஸ்திரங்களில் சொல்லி இருப்பதால் தள்ள வேண்டியதில்லை. ஒரு பதார்த்தத்தை தள்ளுவதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, அதிலே ஜீவ ஹிம்சை இருக்கக்கூடாது. ரெண்டு, அது நம் சித்தத்தை கெடுக்கப்படாது. பாலை கறப்பதால் நாம் பசுவுக்கு ஹிம்சை பண்ணவில்லை. ஈஸ்வர சிருஷ்டியிலேயே தான் ஈனுகிற குழந்தைகளுக்கு வேண்டிய அளவு பால் கொடுக்க மட்டுமில்லாமல் உபரியாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கே பசுவுக்கே பால் சுரக்கிறது. அதன் பால் முழுவதையும் கன்றுக்குட்டியே குடித்தால் வயிறு முட்டி செத்து போய்விடும். யக்ஞாதிகளுக்காகவும் புஷ்டி வேண்டிய மற்ற ஜனங்களுக்காகவும் சேர்த்துத்தான் அது இத்தனை பாலை கொடுக்கும்படியாக பகவான் அதை படைத்திருக்கிறான். பால் தருவதால் நமக்கும் பசு தாய். அதனால்தான் கோமாதா என்பது, அஸ்வமாதா கஜமாதா என்பதில்லை. அன்னையின் க்ஷீரத்தை சாப்பிடுவது மாம்ச போஜனமாகாது. கன்றுக்கு வயிறு நிரம்ப ஊட்டு கொடுத்த பின் பசு கஷ்டமில்லாமல் சுரப்பு விடுகிற வரையில் எஞ்சி உள்ள பாலை கறந்து நாம் எடுத்துக்கொள்வதில் தப்பே இல்லை. இதிலே பசுவுக்கு ஹிம்சை இல்லை. கறக்காவிட்டால்தான் பால் கட்டி கொண்டு மடி கனத்து கத்தும். இரண்டாவதாக சொன்ன சித்தவிகாரம் க்ஷீரத்தால் உண்டாவதில்லை. பாலையும் அதிலிருந்து உண்டாகிற மற்ற பதார்த்தங்களையும் சாத்விகம் என்றே சொல்லியிருக்கிறது. சொல்லியிருப்பது மட்டுமில்லை, பரம சாத்விகர்கள் பல பேர் இவற்றை சேர்த்து கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். முக்குண ஆகாரங்களை சொன்ன பகவானே பாலையும் வெண்ணெயையும் திருடி சாப்பிட்ட நவநீத சோரனாகத்தான் இருக்கிறான். ஈஸ்வரனுக்கு படிப்படியாய் குடம் குடமாய் பால் அபிஷேகம் பண்ணி பார்த்து ஆனந்தப்படும்படி சாஸ்திரம் சொல்கிறது. தப்பான பதார்த்தமானால் சொல்லியிருக்குமா? ஆகையால் க்ஷீரத்தையும் அதிலிருந்து உண்டாகிறவற்றையும் தள்ள வேண்டியது இல்லை, அளவாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஃபேட் ஏறும்படியாகவோ மந்தம் தட்டும்படியாகவோ சேர்த்து கொள்ளக்கூடாது. பால் சேர வேண்டியவர்களுக்கு சேர விடாததுதான் தப்பு. எத்தனையோ ஏழை குழந்தைகள், துர்பலர்கள், நோயாளிகள் பாலுக்கு பரிதவிக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாலை காப்பி விஷமாக்கி மற்றவர்கள் 3-4 வேளை சாப்பிடுகிறார்கள். இதுதான் தப்பு. காப்பியால் குடிப்பவர்களுக்கு சித்தவிகாரம் ஏற்படுவதோடு நியாயமாக பால் தேவைப்படுகிறவர்களுக்கு அதை இல்லாமல் செய்வது ஜீவ ஹிம்சையும் ஆகிறது. காப்பியை நிறுத்திவிட்டு அந்த பாலை ஏழை குழந்தைகளுக்கோ பலகீனமருக்கோ விநியோகம் பண்ணுவது என்று வைத்து கொண்டால் பெரிய புண்ணியமாகும்.